உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. அரவிந்த் கெஜ்ரிவால் குடும்பத்தினருக்கு இன்று ஆதரவு தெரிவிக்கும் வயநாடு எம்பி ராகுல் காந்தி தெலுங்கானா தேர்தலின் போது அரவிந்த் கெஜ்ரிவாலை ஊழல்வாதி என்றார். கெஜ்ரிவால் விவகாரத்தில் ராகுல் காந்தியின் இரட்டை வேடம் வெளிப்பட்டு விட்டது என்று மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி விமர்சித்துள்ளார். டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் ஸ்மிருதி இரானி கூறும்போது, ஒரே விவகாரத்தில் ராகுல் காந்தி எப்படி பல்வேறு வழிகளில் பகடைகளை உருட்டுகிறார் என்று ஆதாரம் காட்ட விரும்புகிறேன். 2023 July 2 தெலுங்கானாவில் பேசிய ராகுல் காந்தி, KCR ஊழல்வாதி, மதுபான கொள்கையில் ஊழல் நடந்துள்ளது, இது குறித்து அனைத்து அமைப்புகளுக்கும் தெரியும் என்று கூறியிருந்தார். BRS கட்சி பாஜகவுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது. ஏனென்றால் டெல்லி மதுபான கொள்கை ஊழலில் தெலுங்கானா முதல்வரின் மகள் கவிதாவுக்கு உள்ள தொடர்பு குறித்து மத்திய அரசுக்கு தெரியும். எனினும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றார் ராகுல் காந்தி. அதேபோல காங்கிரஸ் கட்சி 2023 June 2 மதுபான கொள்கை ஊழல் குறித்து டெல்லி போலீஸுக்கு கடிதம் எழுதியது. இதில் யார் உண்மையானவர், முன்பு பேசியவரா அல்லது இப்போது நாம் பார்க்கும் ஒருவரா என்று, தெலுங்கானாவில் பேசியவரா அல்லது இன்று டெல்லியில் பேசியவரா, யார் உண்மையானவர் என்று ஸ்மிருதி இரானி கேள்வி எழுப்பினார். மேலும் அவர் கூறுகையில், அரசமைப்பு பதவியில் அமர்ந்து நேர்மையை மேற்கோள் காட்டும் ஒருவர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் செயல்களின் மூலம் அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தி ஊழலை எப்படி வரையறுத்தார் என்பது குறித்து விவரங்கள் நமக்கு கிடைத்துள்ளன. இன்று நீதிமன்றத்தில் உண்மைகளை எடுத்துரைக்கும் போது அரவிந்த் கெஜ்ரிவாலால் நியமிக்கப்பட்ட விஜய நாயர் தலைமையின் கீழ் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட மதுபான நிறுவனங்கள் புதிய மதுபான கொள்கையை வகுத்தன என்று தெரிவிக்கப்பட்ட போது, கெஜ்ரிவாலின் வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி விமர்சித்துள்ளார்.